நான் ஹெட் மாஸ்டரா. நீ சொல்லு. தலைவா, தலைபதி. சீக்கிரமே புரிஞ்சுக்கலாம். விஜய் ஃபேன்னா வந்து அப்படி அப்படி டெலிவர் பண்ணனும். அப்படி அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கனா. He is the best. Yes. Okay. All right. Hi friends, this is your favorite kid number 1. இன்னைக்கு இளைய தளபதி விஜயோட பர்த்டே. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட்டா நாங்க என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, இது ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். விஜயோட பஞ்ச் டயலாக்ஸ் எடுத்து ரெண்டு பேரும் சேலஞ்ச் வச்சுக்கலாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. இது டோட்டலா ஃப்ரீ தாங்க. ஆக்சுவலா விஜய் பர்த்டேக்கு ஒரு 1 week பிஃபோராவே இந்த வீடியோ போடணும் அப்படின்றது எங்களோட ஐடியா. அது எதுவுமே பாசிபிள் ஆகல, ஏன்னா ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இளைய தளபதியோட ரசிகர்கள்லாம் ஏத்துப்பாங்களா, நாங்க பேசி ரொம்ப காமெடி ஆயிரும். ஸோ அதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து எதுவும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ஏன்னா தூக்கத்துல எழுப்பி கேட்டீங்கன்னா கூட அவ சொல்லுவா, யாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் விஜய் பார்க்கணும் அப்படின்வா. ஒவ்வொரு விஜய் மூவி போடும் போதுமே அதை பார்த்துட்டு, அப்பா எப்பப்பா விஜய் பார்க்கலாம், நீங்க பாத்துருக்கீங்களாப்பா, நீங்க எங்க பாத்துருக்கீங்க, நான் எப்ப பாக்கலாம், சென்னை நம்ம போனா இருப்பாங்களா இல்ல இங்க வருவாங்களா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பா. நான் விஜய் ஒரு 2 times பாத்திருக்கேன். மதுரையில பழனி பிறக்கவே இல்லை. விஜய் வந்து மதுரையில ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்துச்சு, ஸோ அதுக்கு வந்திருந்தாங்க, அப்ப நான் பாத்திருக்கேன். அப்புறம் கோயம்புத்தூர்ல அலாப்ட் ஹோட்டல்ல நண்பன் ஆடியோ ரிலீஸ்க்காக வந்திருந்தாங்க, அப்பயும் நான் பாத்திருக்கேன். ஸோ நான் பார்த்துட்டேன், கேடி பார்க்கல, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருப்பாவ. விஜய் மூவி போட்டாலும் சரி, விஜய் சாங் பார்த்தாலும் சரி, உடனே அவ கேட்கற மொத கேள்வி, எப்ப விஜய் நான் பார்ப்பேன் அப்படின்றதுதான். ஸோ இந்த லெவலுக்கு நாங்க வந்து விஜயோட ஃபேன்ஸா இருக்கனாலதான் தைரியமா இந்த சேலஞ்சை நாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். நாங்க ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுறதும், நாங்க வந்து டைலாக் டெலிவரி பண்றதும் எந்த அளவுக்கு மேட்சிங்கா இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து கமெண்ட்ஸ்ல யார் வின்னர் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சின்னதா ஒரு 6-5 கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்க, விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த 2020க்கு விஜய் ஃபேன்ஸுக்கு இது ஒரு நல்ல ட்ரிபியூட்டா இருக்கும். கேடி நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கா, ஸோ அவ என்னைய பீட் பண்ணி கண்டிப்பா ஃபேஸ் ரியாக்ஷன் காமிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப நாங்க ரெண்டு பேரும் வந்து எங்களோட சேலஞ்சை ஸ்டார்ட் பண்றோம். கேம் குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டயலாக் பாக்குறோம். நாங்க கிடையும் திரும்பி பாருங்க. உங்க ஏரியாவா, இந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த இடம், அந்த இடம், எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா, ஏன்னா ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. அப்படி இப்படி இப்படியே கொஞ்சம் திரும்பாரு. நெக்ஸ்ட் டயலாக், வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான், அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல, சீக்கிரமே புரிஞ்சுக்கல. வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான், அதை நீ புரிஞ்சுக்கல, அதை நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. எந்த லெவலுக்கு மேட்ச் பண்றோம்னு தெரியல, நீங்க தான் ஜட்ஜ், நீங்க தான் ஃபைனலா சொல்லணும். ஓகே, இப்போ என்னோட டர்ன். வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான், அது இன்னும் புரிஞ்சுக்கல, சீக்கிரமே புரிஞ்சுக்கல. ஓகே, who is the best? நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கற பெரிய தண்டனை. நினைக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கற பெரிய தண்டனை.
நம்ம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. நம்ம செம்மையா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கற பெரிய தண்டனை. கேடிதான் வின்னர். இருந்தாலும் அவன் வந்து ஓகே ஒரு தடவை செய்யுங்கன்னா செஞ்சாச்சு. விஜய் ஃபேன்ஸ் எதுவுமே நினைச்சுக்காதீங்க, நாங்கள் ஜாலியாக சேலஞ்ச் வீடியோஸ் பண்ணுவோம். விஜய் பர்த்டே அப்படின்னு சொன்னோடனே நார்மலாக வந்து விஜயை பற்றி பேசுகிறதோ ஹாப்பி பர்த்டே இளைய தளபதி தளபதி அப்படின்னு சொல்கிறதோ எங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த சேலஞ்ச், அதாவது விஜய் டயலாக் பஞ்ச் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டோம். கொஞ்ச நேரம் தான், ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சோ இன்ன ரெண்டு டயலாக் இருக்கு, அதையும் பார்த்தறலாம். டயலாக் தான் இருக்கு அப்படினா நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா. ஓகே ஓகே கேடி டர்ன். கஞ்சா படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா. ஓகே என்னோட டர்ன். படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். நான் சொல்லுறேன், அப்படியே சொல்லுறேன். இந்த டயலாக் சொல்லுங்க, ஏதோ லூசரா இல்லையா? ஆமா நான் தான் லூசர். ஓகேவா சொல்லு. இரு கஞ்சா பிசினஸ். படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா? படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா. எத்தனை கேம்ல நான் ஜெயிச்சிருக்கேன்? 3 கேம்ஸா? 3 கேம்ஸ் ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் தான் நமக்கு சொல்லப் போறாங்க. சோ நமக்கு 3 கேம்ஸ் ஜெயிச்சிருக்கேன். இந்த டயலாக் சொல்லிருவியா? யாரா வேணாலும் இருக்கலாம் சார், பப்ளிக்கா இருக்கலாம், இந்த பிரஸ் பீப்புளா இருக்கலாம், இல்லை அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், அவர் பேர் ஐபிஎஸ் விஜய் குமாரா கூட இருக்கலாம். யாரா இருக்கலாம் சார், இந்த பப்ளிக்கா இருக்கலாம், இந்த பிரஸ் பீப்புளா இருக்கலாம், அவங்க அம்மாவா இருக்கலாம், அவங்க அப்பாவா இருக்கலாம், அவங்க அண்ணனா இருக்கலாம், அவங்க போலீஸா கூட இருக்கலாம், அவர் பேரு ஐபிஎஸ் விஜய் குமாரா கூட இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம் சார், இந்த பப்ளிக்கா இருக்கலாம், இந்த பிரஸ் பீட்லா இருக்கலாம், அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், ஏன் அந்த அண்ணன் போலீஸ் ஆபீசரா கூட இருக்கலாம், அவர் பேரு ஐபிஎஸ் விஜய் குமாரா கூட இருக்கலாம். மத்தவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்ல. மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான். மத்தவங்களை வேதனைப்படுத்தாத எந்த ஒரு சந்தோஷமும் தப்பு, ஆனா மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான். என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வி கேட்கிற மொத ஆள் நீ தாண்டா. உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேட்கிற மொத ஆள் நீ தாண்டா. முடிவுக்கு வந்துருச்சு. இது எப்படி ஜாலியா இருந்துச்சு, என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு, யார் வந்து கரெக்டாக ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் காமிச்சு பேசணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைலாக்லாம் வந்து விஜய் எவ்வளோ ஸ்டைலாக மியூசிக்கோட பேக்ரவுண்டு
ஸ்கோரோட நல்லா பேசியிருப்பாங்க. நாங்கள் வந்து வித்தவுட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வித்தவுட் மியூசிக் வந்து நாங்கள் டெலிவர் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்கலாம், இருந்தாலும் நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த சேலஞ்சில் யார் வின்னர் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே தளபதி தலைவா. ஹாப்பி பர்த்டே சொல்றா. ஹாப்பி பர்த்டே விஜய். ஹாப்பி பர்த்டே விஜய். ஓகே, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஈஸியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாரையும் நாங்க வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய் சொல்லிக்கிறது. ஹெடி நம்பர் 1. பாய்.